2024 அந்த ராசிகளுக்கெல்லாம் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க அவங்களை சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கு சார். வேற இடத்துக்கு அவங்க வந்து டிராவல் ஆகுது, வேலையில் வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, வேலையில் உற்சாகமான ஒரு வழியாக ஏற்படுறது, அது புது இடத்துல புது வேலையில் வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கணும். அதுவும் பர்டிகுலராக மெரிசிஷன் சித்திரம். வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8190077666. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ கருமாரி அம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புக்கு 9941399839414111344. உலகமெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவ நாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். மிதுன ராசி, அதில் இந்த மிதுன ராசி நேயர்கள் ரொம்ப அழகாக இருக்கு. இந்த வருஷம் அவங்களுக்கு பெரிய அனுகூலங்கள் கொடுக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இந்த மிதுன ராசி நேயர்களை வந்து இடம் மாற்றங்கள், இடம் வாங்கிறது, அந்த இடத்துலேருந்து நல்ல நிலையாக உயர்றது, வேறு ஊருக்கு போகிறது, வேறு இடத்துக்கு அவங்க வந்து டிராவல் ஆகுது, வேலையில் வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, வேலையில் உற்சாகமான ஒரு வழியாக ஏற்படுறது, அது புது இடத்துல புது வேலையில் வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கணும். அதுவும் பர்டிகுலராக மெரிசிஷன் சித்திரம், துருவாதிரி நட்சத்திரம், பொன்னப்பூசம், இந்த மூணுத்துக்குமே ஒரு பெரிய பலனை கொடுத்துருக்கு. நல்ல ஒரு வழிகள் அவங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு. அது இல்லாமல் இவங்க வந்து வேறு கண்ட்ரிக்கோ வேறு ஊருக்கோ போகிறதுக்கான டிராவல் வரும். அதே நேரத்தில் 4வது இடத்துல சுகஸ்தானாதிபதி அம்மா, அம்மாவோட உடல் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும், உடலில் வந்து சில ப்ராப்ளங்கள் ஏற்படும், சில மருத்துவ செலவுகள், அதுவும் பர்டிகுலராக ஜனவரி 20ஆம் தேதியிலேருந்து அது பிப்ரவரி 2 வரைக்குமே சில வழிகள் வந்து சில உடல்கள் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் அவங்க கேர்ஃபுல்லாக இருந்து வழி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, தாயாக இருந்தால். அதே பெண்ணாக இருந்தால் அப்பாவுக்கு சில குழப்பங்கள், ஹெல்த் இஷ்யூஸில் வந்து அதுக்கான வழிகள் மாறும். அதே மாதிரியாக இவங்க உடம்பையும் காஃப் சம்மந்தப்பட்டது, சளி சம்மந்தப்பட்டது, இந்த நோய்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காத அளவுக்கு அதுக்கான மருந்துகள் வழிகள் எல்லாமே எடுத்துன்னு போகிறது இப்போ நல்ல ஒரு பெரிய பலனை கொடுக்கும். நிறைய டிராவல் இப்போ வேணாம். ஆனால் இவங்களுக்கு வந்து ஏப்ரல் வரைக்கும் அருமையான டைம். ஏப்ரல்லேருந்து 7ஆம் மாதம் வரைக்கும் ஒரு மந்தமான நிலைமைகள் ஏற்படும். சின்ன சின்ன குழப்பங்கள் மனசில் இருக்கும், அதுக்கப்புறமா சரியாயிடும். அதே நேரத்தில் 7ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் பெரிய பலன் காத்திருக்கு. எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் வரும், ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், ஏறு நிலைமைகள் உங்களுக்கு வரும். அதே நேரத்தில் எதில் ட்ராவல் பண்ணணும்னு இருக்கோ அதில் ட்ராவல் பண்ணலாம். அதே நேரம் புது தொழில், அதனால் வர்த்தக தொழில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். 7ஆம் மாதத்துக்கு அப்புறமா வர்த்தகத்துலேயும் சரி, சினிமா சம்மந்தப்பட்ட தொழிலையும் இருக்கிறது சரி, ரியல் எஸ்டேட்லையும் இருக்கிறது சரி, 7ஆம் மாதத்துக்கு அப்புறமா ஜூலைக்கு அப்புறமா ஒரு பெரிய பலன்கள் அவங்களுக்கு காத்திருக்கு. இந்த மாதிரி ஆனால் இந்த வருஷம் மிதுனராசிக்கு நல்லா இருக்குது. மெயினாக பிரதோஷ வழிபாடை விட்டுறாங்க. அவங்க பிரதோஷ வழிபாடு பண்ணுறது நல்ல பலனை கொடுக்கும். சிவனை வழி பண்ணுறது, திங்கக்கிழமை சிவன் கோயில் போகிறது நல்லது. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு, இந்த குலதெய்வ வழிபாடு பண்ண சில ஒரு பெரிய பலன்கள் அவங்களுக்கு காத்திருக்கு. ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்.
இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.